அறிவியல் ரீதியா அப்படின்னு சொல்லும் போது ஒரு படித்தவர்கள் ஏற்றுக்கொள்வார் இது கண்டிப்பா அறிவியல் இது வந்து முக்கியம் இது அறிவியல் ரீதியான உண்மைதான் என்ன உண்மை என்றால் அதாவது இந்த வேக்சின் கோவிஷீல்ட பொறுத்த வரைக்கும் தள்ளி மா அதனுடைய ஸ்பேஸ் வந்து ரெண்டு மாதத்துலேருந்து எட்டு வாரத்திலேருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே போட்டோம்னா அதிக அளவு எதிர்ப்பு சக்தி உருவாகுங்கிறது அறிவியல் உண்மை இது இப்போ நேற்று தெரியல இவம் ஜனவரி மாதம் நம்ம வேக்சின் போடும்போதே போதே யூகே சொல்லிட்டோம் ரேப்பிடாக இதை போடணும் போட்டால் தான் இப்படி போட்டால் தான் நம்ம கண்டிப்பாக அந்த தொற்றை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் இல்லை இறப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போவே போட்டுட்டு ரேஞ்சில் போனால் இது ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் கால தாமதம் ஆக ஆக வைரஸ் வந்து மியூட்டன்ட் ஆகிட்டே இருக்கு எந்த அளவுக்கு ரொம்ப காலம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வைரஸ் தன்னை வந்து முன்ன விட அளவுக்கு வீரியமாய்க்குது அதனால் அதுக்கு டைம் கொடுக்கூடாது மேக்சிமம் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு குறுகிய ஒரு ஆறு மாத காலத்திற்குள்ள எந்த அளவுக்கு தடுப்பூசி விரைவாக போட்டு முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேஃபாக இருப்போம் இந்த கொரோனாவுடைய தொற்றிலிருந்து தப்பிச்சுக்கலாம் ரெண்டாவது ரொம்ப கால அளவு கொடுக்கும் பொழுது மூன்றாவது அளவிலே கொரோனா மிக வீரியமாக வரும் அதான் உண்மை அப்ப வீரியமான கொரோனா வந்தால் அது குழந்தைகளை தாக்கும் அதுவும் உண்மை அப்ப இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா குறைந்த காலத்திலே அதிகமான தடுப்பூசி அதற்கு அரசியல் செய்யாமல் சமூக நலத்தோடு சமூக எண்ணத்தோடு அதை காரியங்களை மேற்கொண்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி இது வந்து மருத்துவ குழுவினர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பதினெட்டரை வாரம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சொல்கிறாங்க இது உண்மையாக டாக்டர் இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரண்டாவது டோஸ்க்கான கால இடைவெளி வந்து சரியான விகிதமாக இது எப்படி பார்க்குறேன்னா நான் ஒரு மருத்துவர் தான் இருந்தாலும் ஒரு சாமானிய மனிதனாக இருந்தும் பார்க்குறேன் மருத்துவனுடைய கோணத்தில் இருந்து நான் பார்க்குறேன் இந்த முதல்ல வந்து கோவிஷீல்டு வந்தப்போ இந்தியாவில் வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்து ஜனவரி மாதம் போட ஆரம்பித்தப்போ நம்ம இந்திய அரசு சொன்ன கால விகிதம் வந்து நான்கு வாரங்கள் அதாவது ஒரு மாதம் கேப்புக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சுதான் அப்போவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோஸ் இங்கே ஆரம்பிக்கும் போதே யூகேயில் என்ன எப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்கண்ணா இது வந்து ஒரு மாதம் கேப்பில் போடலவங்க அவங்களுடைய திட்டமே எப்படின்னா எட்டு வாரத்துலேருந்து பன்னெண்டு வாரம் தான் ஆகணும் சொல்கிறான் எப்போ நம்ம நம்ம நாலு வாரம் சொல்லும்போது அவன் எட்டு வாரம் சொன்னான் எயிட் வீக்கில் இருந்து பன்னெண்டு வாரம் போடணும் அப்படின்னு யூகே சொல்லிச்சு அவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து தள்ளித்தான் போட்டாங்க ஏன்னா யூகேயில் என்ன அப்போ பண்ணாங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் போட்டால் இதனுடைய எஃபிகசி இருக்காது ஏன்னா எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு எட்டு வாரங்கள் ரெண்டு மாதம் கழிச்சு தான் நல்லா உற்பத்தி ஆகுது அப்போ இரண்டாவது டோஸ் அப்படி போட்டிங்கன்னா இன்னும் அதிகளவுக்கு எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படின்னால அவங்க என்ன ஸ்பேஸ் விட்டாங்கன்னா யூகேலில் எட்டு வாரத்திலிருந்து பன்னெண்டு வாரம் விட்டாங்க ஆனால் நம்ம நாலு வாரம் தான் விட்டோம் இப்போது இது ஒரு மாதம் ஓடிச்சு இது நடந்தது சொல்கிறேன் இது ஒரு மாதம் ஓடிச்சு இந்தியாவில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போட்ட பிறகு எல்லாரும் இந்த கருத்தை இது ஆய்வுப்படி எல்லாரும் விவாதிக்கிறோம் இது எப்படி நாலு வாரம் இல்லை இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்போ தான் இம்யூனிட்டி அதிகமானது அப்புறம் ஆறு வாரமாக மாற்றினாங்க அரசு வந்து ஆறு வாரமாக மாற்றுச்சு ஸோ ஆறு வாரமாக மாற்றினது திருப்பியும் விவாதிக்கிறோம் சயின்ஸு டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இல்லை ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் கேப் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னா அறிவியல் கரெக்ட் அறிவியல் மாறிக்கொண்டே தான் இருக்குது ஆனால் நம்மளுடைய கலனளவரும் வித்தியாசமாக இருக்குது எப்படின்னா தொற்றுனுடைய இப்போ நீ இன்னொன்று கவனிக்கணும் இப்போ இந்த முதல் ஊசி போட்ட உடனே நம்மளுக்கு ஒரு பாதி அளவுக்கு தான் எதிர்ப்பு சக்தியே வருது இரண்டாவது ஊசி போட்டு மூணு வாரம் கழித்து தான் முழுமையான எதிர்ப்பு சக்தி வருது அப்போ முதல் ஊசி போட்டோம்னா நம்மளுக்கு கேரண்டி கிடையாது ஏன்னா திருப்பியும் தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளவு இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் மக்களை கொண்ட நூற்றி முப்பது கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் வந்து ரேப்பிடாக போடணும் இம்யூனைசேஷனை அப்போது யூகேனுடைய ஸ்டடி படி நாலு எட்டு இருந்து பன்னெண்டு வாரம் நம்மளது வந்து ஆறு வாரம் சொன்னாங்க இல்லை ரெண்டு மாதம் வச்சாங்க அப்படி வச்சா தான் நம்ம நிறைய பேர்த்துக்கு வேக்சின் குயிக்காக போட முடியுங்க அப்போ குயிக்காக போட்டு இதனுடைய அலைய தீவிரத்துக்கு கொண்டு வர முடியும் இதனுடைய இதனுடைய இறப்பின் விகித்தையும் குறைக்க முடியும் ரேப்பிட் இம்யூனைசேஷன் பண்ணணும் ஏன்னா யூகேயில் அதை பண்ணி காமிச்சிட்டாங்க யூகேவில் அறுபது சதவிகிதத்துக்கு மேலே ரேப்பிட இம்யூனைசேஷன் பண்ணி இறப்பினுடைய விகிதத்தை கட்டுக்களை கொண்டு வந்துட்டாங்க அவங்களுடைய திட்டம் இதில் என்ன அப்படின்னா மக்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துடுது நம்ம நாட்டில் மட்டும் மட்டும்தான் வேக்சின் சம்மந்தப்பட்டதாக நிறைய குழப்பங்கள் நிறைய பேர் படித்தவங்களே வந்து வேக்சின் போடுறதுக்கு தகுதியா இல்லை மனசு வரலை அவங்களுக்கு ஏன்னா சில ஊடகங்களில் இறந்துருவாங்கன்னு வருது சில ஊடகங்களில் இரத்த கட்டி வருதுன்னு வருது இது போன்ற எங்கேயோ நடக்கக்கூடிய தகவலினால் மக்கள் குழம்பி இருக்கிறாங்க இது ஒரு குழம்பு தடுப்பூசியால் தான் இடைபெறுதா இப்போ இந்த மாதிரி ஒரு ரத்த கட்டி வருதுன்ற தடுப்பூசியால தான் வருதுன்றதே நீங்கள் சொல்லணும் அத தடுப்பூசி தான் வருது அது எவ்வளவு வருதுங்கிறது தான் முக்கியம் அதாவது தடுப்பூசி நாள் வருதுன்னா ஒரு கோடி பேர்த்துக்கு தடுப்பூசி போட்டால் ஒவ்வொரு நாட்டில் வித்தியாசமாக வருது இப்போ எல்லாம் ஒரு கோடி பேர்த்துக்கு தடுப்பூசி போடுறாங்க அந்த ஃபைசர் வேக்சின் போட்டாங்கன்னா ஒருத்தருக்கு தான் வருது ரெண்டு பேர்த்துக்கு தான் வருது ஆனால் தடுப்பூசி போடலைனா லட்சக்கணக்கான பேர் இறந்துடுறாங்க ஸோ தடுப்பூசி போடுறதுனால வரக்கூடிய பாதிப்பு என்பது ரொம்ப 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 குறைவு தடுப்பூசி போடலைனா உயிரிழப்பும் ரெண்டாவது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அவர்களுடைய மனச்சிதைவு நோயினால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் தடுப்பூசி கண்டிப்பாக போடணும் கருத்து இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வலைதளங்கள் இணைதளங்கள் வரக்கூடிய விஷயங்கள்னால மக்கள் குழம்பி கிடக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்து போன்ற அந்த கால அளவு நீட்டை நீட்டை என்ன ஆகும் குழப்பத்தில் இன்னும் மேலும் குழப்பமாகுவாங்க அது ஒரு சிக்கல் இருக்குது அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த திட்டமிடுதல் இந்த ஆரோக்கியங்களும் ஒரு ஒரு காலத்தை நிர்ணயித்துட்டு நம்ம வந்து ரேப்பிடாக வேக்சின் போடணும் அதுதான் முக்கியம் கால அளவு வந்து இப்போ கால அளவு ஒன்றரை மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதாவது ஒன்றரை மாதத்துலேருந்து மூணு மாதம் அதாவது வந்து கிட்டத்தட்ட எட்டு வாரத்துலேருந்து பன்னெண்டு வாரம் கூட கொடுக்குறாங்க இப்போ கேப் பதினாறு ஆமாம் ஆமாங்க அதாவது மூணு நாளாக உள்ள ஒன்றரை மாதம் மூணு இல்லைன்னா ரெண்டுலேருந்து நாலு கூட ஒரு ரேஞ்சு கொடுக்குறாங்க மேக்சிமம் ரேஞ்சு கொடுக்கு அப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த காலகாமத்து வந்து நம்ம நீட்டிக்கிட்டே போனோம்னா தொற்று விகிதம் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம நாட்டில் கனடா போன்ற நாடுகளோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா கனடாங்களுடைய நாட்டுக்கெல்லாம் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைவு ரெண்டாவது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்குமே கிட்டத்தட்ட ஐநூறு அடி அறுநூறு அடி கேப் இருக்குது இங்கே நம்ம வந்து ஐநூறு மீட்டர்லேயே அஞ்சு லட்சம் பேர் வாழ்ந்துகிட்ருக்குறான் ஸோ கனடா நம்மள கேப் பண்ண முடியாது ஏன்னா இங்கே வந்து மக்கள் நெருக்கம் அதிகம் அடர்த்தி அதிகம் இல்லை இங்கே என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா வந்துட்டு இந்த இடைவெளி அப்படின்றதே வந்துட்டு பற்றாக்குறையை வந்து உருவாக்குகிறதுக்கு மறைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சந்தேகத்தை மக்கள் மொத்தத்தில் வருது இப்போது ஏன்னா நம்ம சொல்லலை மக்கள் பேசிக்கிறாங்க என்னப்பா முதல்ல வந்து நாலு வாரம் போட சொன்னீங்க இப்போ திருப்பி ஆறு வாரம் போட சொல்றீங்க இப்போ திருப்பி கேட்டால் எட்டு வாரங்கிறீங்க இல்லைனா ரெண்டரை மாதங்கிறீங்க ஏன் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஆல்ரெடி குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் குழப்பத்தை தான் தருது ஏன்னா அறிவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது ஒரு படித்தவர்கள் ஏற்றுக்கொள்வார் இது கண்டிப்பான அறிவியல் இது வந்து முக்கியம் இது அறிவியல் ரீதியான உண்மைதான் என்ன உண்மை என்றால் அதாவது இந்த வேக்சின் கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் தள்ளி மா அதனுடைய ஸ்பேஸ் வந்து ரெண்டு மாதத்துலேருந்து எட்டு வாரத்திலிருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே போட்டோம்னா அதிக அளவு எதிர்ப்பு சக்தி உருவாகுங்கிறது அறிவியல் உண்மை இது இப்போ நேற்று தெரியல இவன் ஜனவரி மாதம் நம்ம வேக்சின் போடும்போதே யூகே சொல்லிட்டான் இப்போ சொல்லலை கிடையாது அவன் அப்போவே சொல்லிட்டான் ஆனால் நம்ம எடுக்கப்பட்ட முடிவு தான் நாலு வாரமாக நம்ம நம்ம டிசைட் பண்ணோம் அது எப்போ டிசைட் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம அறிஞர் குழுக்களெலாம் கூடாங்க எல்லாம் கூடி ஏன் நாலு வாரம் டிசைட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அப்போவே அவன் வந்து எட்டு வாரம் பன்னெண்டு வாரம்னு சொன்னதை நம்ம நாலு வாரமாக டிசைட் பண்ணோம் அப்புறமேல ஆறு வாரமாக டிசைட் பண்ணாங்க அப்பவும் அவன் மாத்தல அவன் வந்து இருந்து பன்னெண்டு தான் வச்சிருக்கிறான் இப்போ தான் நம்ம இந்த இது கொண்டு வர்றோம் அப்பவும் எல்லாம் குழுகள்லாம் கூடிச்சு அவங்களுடைய நாலேஜை கேப்சர் பண்ணிச்சு என்னென்னா இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகக்கூடிய இந்த காலதாமதம் ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அதிகமாக ஏற்படுத்துது அதுதான் முக்கியம் ஆச்சில் அப்போ நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு வேக்சின் இப்போ இருக்கணும் ரெடியாக இருக்கணும் வேக்சின் இருந்தால் ரேப்பிட்டாக வேக்சின் போடணும் நீங்க கலப்பணி செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த வேக்சினோட பற்றாக்குறை இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பாங்க பற்றாக்குறை இல்லையே ஸ்டாக் இல்லையே இப்போ சென்னையிலே பாத்தீங்கன்னா வேக்சினுடைய கரண்ட் செகண்ட் டோஸ்க்கு செகண்ட் டோஸ் ஆமாங்க செகண்ட் டோஸ்க்கு செகண்ட் டோஸ்க்கு வேக்சின் இப்ப கோவிய கோவேக்சின்ல செகண்ட் டோஸ்க்கு இல்ல சொல்ல இனிமேல வந்து வரணும் இப்ப இப்ப இருக்குற நம்மளோட கையிருப்பே வந்து சென்னையில ஒரு லட்சம் தான் இருக்கு அதாவது கோவிஷீல்டு கிட்டத்தட்ட நாப்பத்தாறாயிரத்துல அம்பதனாயிரம் தான் கோவேக்சின் இருக்கு சில ஸோ செகண்ட் டோஸு கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை செகண்ட் டோஸ் போடுறதுக்கு ஸோ வேக்சினுடைய தட்டுப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போது இப்போ வேறு தொற்று வேறு அதிகமாகிட்டு இருக்குது இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படின்னா இதனுடைய ஸ்பேஸ் இருக்குதுல்லங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒன்றரை மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே போட்டுக்கலாம் மினிமம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்ன பின்ன குறைச்சி கூட போடலாங்க ஒன்றரை மாதம் அப்படிங்கிறது ஒன்றே காலு மாதம் கூட போடலாம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட வேக்சின் கையில் இருக்கணும் ரேப்பிட்டாக அதை போடணும் போட்டால் தான் இப்படி போட்டால் தான் நம்ம கண்டிப்பாக அந்த தொற்றை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் இல்லை இறப்புகள் அதிகமாக இருக்கும் ஒன்று நம்ம இந்த ரேஞ்சிலே போனவே இப்போவே போட்டுட்டு ரேஞ்சில் இது ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் நம்ம வேக்சின்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே வைரஸ் வந்து என்னது கால இன்னொரு விஷயம் கவனிக்கணுங்க கால தாமதம் ஆக ஆக வைரஸ் வந்து மியூட்டன்ட் ஆகிட்டே இருக்குது எந்தளவுக்கு ரொம்ப காலம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வைரஸ் தன்னை வந்து முன்ன விட அதிக அளவுக்கு வீரியமாய்க்குது அதனால் அதுக்கு டைம் கொடுக்கூடாது நம்ம அதனால தான் ரேப்பிடாக வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் இருக்க அறிஞர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க இப்போ உங்களுடைய முதல் கருத்தை எடுத்துக்கிறேன் டாக்டர் ஒரு உங்களுடைய இறுதி கருத்தை வந்துட்டு இன்றைக்கி வந்து பெரிய ஒரு தடுப்பூசியுடைய கால அலுவலகம்லாம் நீட்டிகிட்டு இருக்காங்க இது பற்றாக்குறை அப்படின்றத தாண்டி மக்கள் வந்து என்ன ஒரு மனநிலை இருக்கணும் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இல்லை கண்டிப்பாங்க இப்போ வந்து முதல்ல வந்து இப்போ முதல்ல இந்த கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் கால அளவு வந்து இப்போ ஒன்றரை மாதத்துலேருந்து மூணு மாதம் இல்லைனா ரெண்டு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் ரொம்ப கேப்பு நீட்டிருக்கிறாங்க எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்னென்னா கேப்புகள் பொழுது தொற்றுனுடைய பரவுதல் அதிகமாகிருமோ தான் நம்மளுடைய ஏன்னா கிட்டத்தட்ட இந்த முதல் ஊசி போட்ட பிறகு நம்மளுக்கு முழுமையான ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துரு வரலை அப்போ முதல் ஊசி போட்டவர்கள் வந்து கண்டிப்பாக தொற்றுக்கு ஆளாவார்கள் ரெண்டாவது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் தொகையில் வந்து இன்னொரு நாலு மாதம் கழித்து இன்னொரு ரெண்டாவது டோஸ் போடணும் பொழுது நாலு மாத காலம் வரைக்கும் அவன் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ தொற்றினுடைய வேகம் அதிகமாகி பரவுதல் அதிகமாகி இறப்பு அதிகமாகச்சுனா அது யார் பொறுப்பு அப்படிங்கிறக்குது அப்போ இது ஒரு கருத்து இப்போ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினேழு கோடி மக்களுக்கு போட்டாச்சு பதினேழு கோடி மக்களுக்கும் போட்டதில் வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்கும் அப்போ முன்னாடி போட்ட கணக்குப்படி பதினேழு கோடி மக்களுக்கும் இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி உருவாகிருக்கு ஒருவேளை எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு குறைவாக இருக்குமோ அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு நினைவு வரலாம் இல்லை அப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு மாதத்தில் போட்டாச்சு எங்களுக்கெல்லாம் நாலு மாதத்தில் போடுறோம் அப்போ எங்களுக்கு நாலு மாதத்தில் அதிகமாகுதுன்னா அந்த பதினேழு கோடி பேத்துக்கு க ஒரு மாதத்தில் போட்டது அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஒரு கேள்விக்குறிவுன்னா அவன் நினப்பானா இல்லையா அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கால அளவுங்கிற வந்து ரேஞ்ச் தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து ஒன்றரை மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் ரேஞ்ச் குறைவான ரேஞ்சே எடுத்துக்கலாம் அதனால் இந்த எந்த அளவுக்கு நம்ம தடுப்பூசி விரைவாக போடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டின்னு சொல்ல வர்றேன் இந்த கால அளவு முன்ன பின்ன இருக்கலாங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்ன பின்ன இருக்கலாம் அது மேட்டரே கிடையாது நம்மளுக்கு மேட்டர் என்னன்னா மேக்சிமம் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு குறுகிய ஒரு ஆறு மாத காலத்திற்குள்ள எந்த அளவுக்கு தடுப்பூசி விரைவாக போட்டு முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேஃபாக இருப்போம் இந்த கொரோனாவுடைய தொற்றிலிருந்து தப்பிச்சுக்கலாம் ரெண்டாவது ரொம்ப கால அளவு கொடுக்கும் பொழுது மூன்றாவது அளவிலே கொரோனா மிக வீரியமாக வரும் அதான் உண்மை அப்போ வீரியமான கொரோனா வந்தால் அது குழந்தைகளை தாக்கும் அதுவும் உண்மை அப்போ இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா குறைந்த காலத்திலே அதிகமான தடுப்பூசி அதற்கு அரசியல் செய்யாமல் சமூக நலத்தோடு சமூக எண்ணத்தோடு அதை காரியங்களை மேற்கொண்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றிதான்